பாண்டிச்சேரியில் அரிக்கமேடு அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock மேலே யாருமே வரமாட்டாங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து வணிகத்துக்காக கட்டப்பட்ட ஒரு பில்டிங் ஒன்று பக்கத்தில் இருக்குது. உடஞ்சி போன பில்டிங் தான் இது. தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான இடம். இங்கே நிறைய தொல்பொருள் ஆட்சி செஞ்சு இந்த இடத்துல நிறைய பொருள் கிடைச்சிருக்கு. ரெக்கார்ட் ஆகிட்டே இருந்துச்சு, திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. மெமரி கார்டு எரர் காட்டுது. யாராச்சும் இருக்கீங்களா இங்கே? ஸோ கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது. ரொம்ப பழைய 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 ஒரு இடத்துல இப்போ நம்ம இந்த நைட்டில் ஃபஸ்ட் டைம் நின்றுட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே மேக்ஸிமம் நைட்டில் வரணும். நீ பேசுகிற முறை இல்லை சுத்தமாக. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கேன். ஸோ பாண்டிச்சேரியில் அரிக்கமேடு அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் இதை ஈவினிங் டைமில் வந்து பார்க்கணும்னு நினச்சேன், பட் டைம் கிடைக்கல. நான் எதுக்காக வந்துன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று காய்ஸ். ஸோ அந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுக்காக வந்தேன். ஸோ அது முடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு. சரி ஓகே, நைட்டு போகும்போது இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணால் போனால் நல்லா இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி நிறைந்த ஒரு இடம். கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான ஒரு இடம் தான் காய்ஸ் இது. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு போய்ட்டு விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, லைட் கொண்டு வந்து நல்லதாக போச்சு. ஸோ வாங்க உள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்றதை காட்டுறேன். போகிற வயலில் என்னென்ன விஷயம்லாம் உள்ளே நடந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையும் சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock மேலே யாருமே வரமாட்டாங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அது இல்லாமல் கொஞ்சம் இங்கே ஒரு வினோதமான சத்தம்லாம் கேட்குது வெளியிருந்து. கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது. என் கூட யார் வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா சிவா வந்திருக்கான். ஸோ அவன் தான் கேமரா ஹேண்டில் பண்ணிட்டுருக்கான். ஸோ அங்கே சிரிக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து வீடியோ முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கேன். வாங்க அப்படியே விட்டுவோம். என்னடா நிலம பிடிக்குது ஒரு மாதிரி. ஏய் சுடுகாடா இது, அதே மாதிரி வந்துட்டோம். போகடா ஜீவா, போகடா. கோக்கேலடா இது, அங்கே போடுறா, போகடா, போகாமடா. ஸோ கைஸ், ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து வணிகத்துக்காக கட்டப்பட்ட ஒரு பில்டிங் ஒன்று பக்கத்தில் இருக்குது. உடஞ்சி போன பில்டிங் தான். நான் போயிட்டுருக்கோம், பட் என்னென்ன உள்ளே இருக்குன்றது தெரியல. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பயமாக இருக்குள்ள போகிறதுக்கு சத்தம் கேட்கலாம் முன்னாடி மாதிரி. யாராச்சும் இருக்கீங்களா? என்ன என்ன பயன்படுத்துற அமைதியா வாடா. கல் கல் அப்படி பார்த்தியில எந்த அளவுக்கு இஞ்சி போயிருந்த. ஏதோ மூட்டலுக்கு போட்டிருக்கணும்டா. பக்கத்தில் அங்கே ஊர்லேருந்து கேட்குறேன்டா. ஓகே, அப்பா இது கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு இடம்டா. ஓயோ பயங்கரமாக இருக்குது. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துவிட்டேன். ஸோ தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான இடம். இங்கே நிறைய தொல்பொருள் ஆட்சி செஞ்சு இந்த இடத்துல நிறைய பொருள் கிடைச்சிருக்கு. ரோமானியத்துக்கும் ஜப்பானுக்கும் போகிற ஒரு ஒரு வணிகமாக இந்த இடம் இருந்திருக்கு ஒரு காலத்தில். ஸோ பாண்டிச்சேரியில் இந்த ஒரு இடம் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு நான் ஆக்சுவலாக மார்னிங் வந்ததுக்கப்புறம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் எந்த இடம் ஓரளவுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது இந்த இடம் கொஞ்சம் மிஸ்ட்ரியாகவும் அதே சமயம் வரலாற்று சார்ந்ததாகவும் இருந்துச்சு. ஸோ ஓகே, பார்க்க நல்லா இருக்கே, போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஈவினிங்கே வரணும்னு நினச்சேன், பட் ஆனால் வர முடியல. பட் இப்போ வந்துட்டேன் கைஸ். ஸோ அவ்வளோதான், இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக வருவாங்க கைஸ். இந்த இடத்துல இந்த இடத்த பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. வினோதமாக சத்தம்லாம் கேட்குது உள்ளே வரும்போதே. பட் இங்கே ரொம்ப நாள் கைஸ் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன தெரியல, ரெக்கார்ட் ஆகிட்டே இருந்துச்சு, திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு. மெமரி கார்டு எரர் காட்டுது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி வாடா போயிடலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்படி லைட்டு லைட்டாக வெளிச்சம் தெரியல. ஸோ தெரியுதுங்களா இங்கே இடம் பாருங்க. ஸோ அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு செங்கல் சுண்ணாம்புலாம் வச்சு கட்டியிருக்காங்க. சுண்ணாம்பு தான்டா. யாராச்சும் இருக்கீங்களா இங்கே? எங்கேயும் போதுற வழி மாதிரி.
தெரிதுங்களா கைஸ், ஸோ அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அருமையான பழங்காலத்து பில்டிங்கு. ஸோ கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது, ரொம்ப ரொம்ப பழைய ஒரு இடத்துல. இப்போ நம்ம இந்த நைட்டில் ஃபஸ்ட் டைம் நின்றுட்டுருக்கோம் நினைக்கிறேன், ஏன்னா யாருமே மேக்ஸிமம் நைட்டில் வர மாட்டோம். நீ பேசுகிற முடிய இல்லை சுத்தமாக, ஒரு மாதிரி இதுவாக இருக்குடா, தெரியல வேத்து கொடுத்தது. இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்ததில் அப்படி தான் இருக்குன்னு தெரில. ஸோ அதான் கைஸ், இந்த இடத்துல வந்திருந்தால் ஒரு மாதிரி நெகட்டிவாகவே இருக்குது, ஏன்னா வர வழியில் ரெண்டு மூணு சுடுகாட்டெலாம் தாண்டி தான் வந்தோம் இந்த பக்கம். இந்த பாதை வழி இங்கேயே போட்டிருக்காங்க, பட் ஆனால் இங்கே போகிறேன் இங்கேயும். அதேமாரி ஒரு கிணறு ஒன்று இருக்கா, கிணறு தான் இருக்கு. வாங்க இந்த பக்கம் ஒன்றுண்டா, வாடா வழி இங்கேயும் போகுது. தூரம் இந்த வழி எங்கே போகுதுன்னு தெரில கைஸ், அப்படியே அந்த வழியை பின்தொடர்ந்து போயிட்டுருக்கோம். பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லி ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம தேடி வந்து போய் சுத்தமாக சார்ஜ் இல்லைடா, என்னடா இது ஒன்று ஒன்றா இந்த இடத்துல பண்ணுக்குது, சுத்தமாக சார்ஜ் இல்லைடா. நல்லா தான் இருந்துச்சு, இதுக்கப்புறம் உள்ளே போத்தணுமோ சரின்னு தோணலடா. இதுக்கப்புறம் போத்து வேணாம் தோணுறா, என்ன சொல்கிறா அவ்வளோ மரமா அது ஏண்டா என்ன முடியாது இந்த சொல்ல முடியல. நின்றுட்டு இருந்த மாதிரி போடப்பா, ரோடே பாருங்க கைஸ். ஐயோ லைட்டரா கைஸ், வெளியே ஓடி வந்துட்டோம். அங்கே ஏதோ ஒரு மிருகத்தை பார்த்தோம். ஆமாம், இதோ அங்கே அப்படியே அவங்க இதே நடந்து போச்சு. எப்படி இருந்துச்சு இது? ஐயோ ஏய் என்னடா இது, என்ன வரக்கூடாது ஒக்குனாயிச்சா. ஸோ கைஸ், இந்த இடமும் கொஞ்சம் ரொம்ப வீடாக இருக்குது, ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் காட்டுக்குள்ளே நின்றுருக்கோம். இந்த இடமே வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓ வந்திருந்தீங்களே சரிங்க, மெமரி கார்டு ஒரு மாதிரி எரர் ஆகிடுச்சு. டார்ச்சும் பாருங்கள், சுத்தமாக போகிறில்ல. ஓகே கைஸ், இது அந்தளவுக்கு டியூரேஷன் வராதுன்னு நினைக்கிறேன். சுத்தமாக எங்களுக்கு அல்ல இல்லை, ஏன்னா நாங்கள் வந்தது யாருக்குமே தெரியாது. சரி, அதுவும் இவ்வளோ தூரம் வந்து இங்கேருந்து எதனா ஆச்சுன்னா எங்களை இங்கேருந்து யாருக்கு கூட்டணும் கூட தெரியாது. ஸோ அதனால் நாங்கள் இதுவரை இந்த வியூ முடிச்சிருங்க கைஸ். ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரேன், நானும் கொஞ்சம் அதை நீங்கள் சுகமாக இருக்கான். ஸோ இந்த இடமே வந்து ரொம்ப வீடாக இருக்குது கைஸ், கிட்டத்தட்ட பாருங்களேன் ஒரு காடு கூட மண் பாதை கைஸ், ரோடு கூட இல்லை. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கிட்ட இருந்த மண் ரோடு தான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே கடலில் எங்கேயோ ஜாயிண்ட் ஆகுது போல். ஸோ நெக்ஸ்ட் டைம் மேபி வந்தேன்னா டேல வந்து உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்த பற்றி நிறைய விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பட், இப்போ எனக்கு சுத்தமாக மெயினில் எந்தவே இல்லை, இங்கேருந்து போனால் போதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சப்போஸ் பாண்டிச்சேரிக்கு வந்தேன்னா இந்த இடத்துல டேல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த இடத்துக்கான மொத்த ஹிஸ்ட்ரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ என்னால் பேச முடியல கைஸ், ஒரு மாதிரி மூச்சு வந்து அந்த பார்த்து என்னமோ இருக்குது. சரி வாடா சீக்கிரம் போகலாம். ஓகே கைஸ், பை.